¡Sanco arriba, la vais por ahí! ¡Gracias, Nipo! ¡Gracias, Nipo! ¡Gracias, Nipo! ¡Gracias, Nipo! ¡Gracias, ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே இந்த ஆர்ப்பாட்டம் எது? பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய அந்த கட்சி, பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையில் மக்களை பிரித்தாளுகின்ற, குறிப்பாக வெறுப்பு அரசியலை கையில் எடுத்து அதன் மூலம் ஆதாயம் தேடி வரக்கூடிய ஒரு உக்தியை கையாண்டு வருகிறது. ஏற்கனவே மணிப்பூரில் வந்து தேர்தல் முடிந்து கொல்லைப்புறமாக வந்து ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய சூழலில், மலைப்பகுதியிலே கடந்து சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான ஒரு சமூகம், அந்த சமூகம் வந்து ஒரு வழக்கு வந்து தொடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கின் மூலம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு தீர்ப்புகளில் ஆட்சியாளருடைய தலையீடு இருக்கிறது. அது மாதிரி அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொள்கை ஏற்கனவே நீர்த்து போகக்கூடிய வகையில் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்கின்ற ஒரு தீர்ப்பு வருது. அதை தொடர்ந்து அங்கே ஒரு அன்ரெஸ்ட் வருது. எந்த மாதிரியான அன்ரெஸ்ட்னா, இயல்பிலேயே இடஒதுக்கீடு தேவைப்படுகிற சமூகத்தை சார்ந்த பழங்குடியினர் தலைவர்களும் மாணவர்களும் வந்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நீதிபதி என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு அவங்கள வந்து ஆஜர்படுத்தணும் டிஜிபிக்கு சொல்கிறாங்க. ஒரு அன்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. இந்த அன்ட்ரஸ்ட் கிரியேட் ஆன உடனே இதை கேபிடலைஸ் பண்ணுறாங்க. எப்படி கேபிடலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த இடஒதுக்கீடு தர முடியாதுன்ற சூழல் வரும், அதன் மூலம் பெரும்பான்மை மக்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வது, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமூகத்துடைய வாக்குகளை தங்கள் பக்கம் இழுப்பது என்கின்ற ஒரு கேவலமான உத்தியை வந்து கையாண்டிருக்கிறாங்க. இதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய தேதியை கர்நாடக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவித்து விட்டோம். மணிப்பூரில் வந்து அந்த பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை வெறியேட்டத்தை கண்டித்து ஒரு ஜனநாயக குரலா ஒரு அகில இந்திய பார்வையிலிருந்து விடுதலை செய்த கட்சி அதை எதிர்த்து, அதுக்கு வந்து பாஜக வந்து சரியான அளவில் ரியாக்ட் பண்ணலை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கலை, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக தமிழக மக்களுக்கும் அந்த பார்வை, ஜனநாயக பார்வை வந்து தமிழ் மாநிலத்தை தாண்டி ஒரு தேசிய பார்வையாக அதை கொண்டு செல்லணுங்கிற நோக்கத்திலிருந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்தியாவை பிடித்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள், திட்டமிட்டார்கள். அந்த அடிப்படையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரம் தூண்டப்பட்டு அதனுடைய பயனாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு பாஜக கைகளில் இருக்கிறது. அதே போல் மணிப்பூரில் இன்றைக்கு பழங்குடிகளுக்கு மத்தியிலான பிரச்சனை என்று மட்டும் பார்த்துவிட முடியாது. அந்த பிரச்சனைக்கு பின்புலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 7 எம்எல்ஏக்கள் குக்கி சமூகத்திற்கு மட்டும் தனிநாடு கோடுகிறார்கள். மணிப்பூர் மாநிலமே சிறிய மாநிலம், அதில் வந்து இருக்கிற குக்கி சமூகம் ஒரு சமூகம், ஒரு பழங்குடி சமூகம். இந்த சமூகத்தை தனியாக பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஒரு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். ஆகவே இந்த கலவரத்தின் பின்னணியில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டம் இருப்பது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு திட்ட தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இந்த சமூகங்கிறது சாதியாக அதை பார்க்கக்கூடாது. அந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகளுக்கு கூட அவங்களுக்கு இல்லாத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குங்கிற அச்சத்திலிருந்து தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எங்களுக்கு எங்களோட உரிமை பறிக்கப்படும், எங்களுடைய வாழ்விடம் வந்து அடுத்தவங்களோட ஆக்கிரமிக்கப்படும், கார்பெண்டர்ல உள்ளே வந்தாங்க அப்படின்னா எங்களுடைய அந்த ஜனநாயக உரிமைகள்லாம் கிடைக்காது அப்படிங்கிற அச்சத்திலிருந்து தான் அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை வந்து ஆளுடைய அரசுக்கு வந்து இருக்குது. பாஜக அதை செஞ்சுருக்கணும். அவங்களை அழைச்சி பேசி அவங்க இவங்ககிட்ட நியாயமான காரணம் இருந்ததுன்னா அந்த மக்களை அழைச்சி பேசி இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் இந்த முன்னெடுப்புகள் எடுக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அதன் மூலமாகவும் அவங்க வந்து தெளிவடையலை அப்படின்னா அந்த பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை, ஒன்றாவது பேச்சுவார்த்தை, ரெண்டாம் கட்ட பேச்சு பேச்சுவார்த்தை, மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை பேசி அந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண்டிருக்கணும். அதை விடுத்து இவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த மக்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு
வன்முறை தாக்குதல் நடத்துறது என்கிறது வந்து இவங்களோட அந்த பாசிச மனப்போக்கை, அந்த சனாதன மனப்போக்கை, அந்த அதிகார மனப்போக்கை வெளிக்காட்டுது. அதை எதிர்த்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இப்போ வந்து இந்த மணிப்பூர் கலவரத்தை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இப்போ தமிழ்நாட்டை இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கள்ள சாராயம் விவகாரத்தில் வந்து ஒரு 10 மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்காங்க. இப்போ இதை கண்டித்து தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்ல, ஏன் நடத்தலை? இல்லை, நல்ல கேள்வி. நீங்கள் இது மாதிரி தான் கேட்பீங்க. இடத்துல இருக்குது இந்த ஆர்ப்பாட்டம். இது எத்தனை நாளாக நடக்குது கலவரம்? இன்றைக்கி என்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்? ஒன்று, உடனடியாக அதற்கு ரியாக்ஷனும் கொடுத்தாச்சு. எங்களுடைய கட்சித் தலைவரான எழுச்சி தமிழ் போய் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சாராயத்துக்கு எதிராக போராடுற கட்சி இல்லை. ஒரு வருஷம் முழுக்க தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு ஆண்டு முழுதும் வந்து மதுவை வந்து நடைமுறை அமல்படுத்தக்கூடாது, மது விலக்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தணுன்னு ஒரு பெரிய இயக்கத்தையே கொண்டு போனோம். தேவைப்பட்டதுன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து அதற்கு உண்டான தீர்வுகளை இன்றைக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும்னு, குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து சாராயத்தை வந்து அரசாங்கம் விற்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இது மாதிரியான கள்ளசாராய சாவுகள்லாம் இருக்குன்னு ஒரு சொத்தையான காரணம் இப்போ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. கள்ளசாராயம் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க பார்த்தீங்களா, அதனால் கவர்மெண்ட்டே விற்கிறோன்னு. அப்படிப்பட்ட சொத்தை காரணங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு தலைவர் எழுச்சி தமிழுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவோம். உங்களுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தணுமா தீர்வு கிடைக்கணுமான்னு சொல்லுங்கள். போராட்டம் நடத்த வேண்டிய வழிக்கு போராட்டம் நடத்துவோம், தீர்வு காண வேண்டியவற்றுக்கு தீர்வு காணும். அந்த நிலையில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தெளிவாக தான் இருக்கிறோம். இது வந்து பாஜகவுடைய அரசினுடைய மக்கள் விரோத போக்கை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இது எழுச்சி தமிழர் தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கண்டிச்சுன்னு தான் இருக்காரு. மீண்டும் மீண்டும் அவங்க வந்து பாஜக மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டு தான் இருக்காங்க. இதுக்கு மிக விரைவில் மக்கள் முடிவு கட்டுவாங்க. ஆகவே மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி, சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து இன்றைக்கு எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த காஷ்மீர் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செய்யும் போது இங்கே வந்து யார் வேணாலும் நிலம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி தான் வந்து அந்த காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தையை ரத்து செஞ்சது. ஆனால் இப்போ வந்து புர்ஜ் கலிஃபாவினுடைய ஓனர் அந்த அங்கே போய் நிலம் வாங்கியிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியினுடைய ஆட்சி 2014 ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியாக நடக்குது. நீ மக்களுக்கான ஆட்சி இது கிடையாது. ஒரு விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய ஒரு 4-5 முதலாளிகளுக்கான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சியை தான் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது, மக்கள் படுகிற துயரங்கள் பற்றி கவலை கிடையாது. விலைவாசி ஏற்றமோ அல்லது வந்து பொருளாதார வளர்ச்சியோ அல்லது தொழில் வளர்ச்சியோ விவசாயத்தை பாதுகாப்பதோ எந்த ஒரு அக்கறையும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இன்றைக்கு காஷ்மீரில் 370 ரத்து செய்தது கூட இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகத்தான் என்பதைத்தான் இந்த நில ஒப்படைப்பு என்பது நமக்கு நிரூபணம் செய்கிறது. ஆகவே காஷ்மீர் மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக 370 ரத்து செய்தது என்பது அது கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகத்தான் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். வானதி சீனிவாசன் வந்து அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. திருமாவளவன் வந்து தொடர்ந்து வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவாக போராடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக வந்து அதை எதையுமே நிறைவேற்றி தர மாட்டேங்குது. நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காதீங்க, பிஜேபியோட கூட்டணியில் வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்க? அதாவது இப்போ பழமொழி சொல்லுவாங்களா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுதுதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தம்மா வந்து முதல்ல வந்து இடபிள்யூஎஸ் எடுக்க சொல்லட்டும் பிஜேபியை. அப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மணிப்பூரில் பழங்குடியினர் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அப்புறம் அவங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பணத்தெல்லாம் நிறுத்துறாங்க, அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் இப்ப ஏற்கனவே வந்து ஓபிசிஸ்க்கு வந்து கிரீமி லேயர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் அவங்க தடுக்கட்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளுக்கு வந்து ஒவ்வொன்றா நாங்கள் தீர்வு கண்டுட்டு வரோம். இந்த அரசாங்கத்தில் கூட வந்து துணை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிலையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கோம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழுடைய முயற்சி தான். அதனால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எப்போ வருதுன்னு பார்க்கணும் நீங்கள். அந்த அம்மா வாயிலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்றைக்கு வருதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாடை கடந்து பல்வேறு மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர் பாஜகவினுடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய முகத்திரையை கிழித்து வருகிறார். இப்போ கர்நாடகத்தில் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. கர்நாடகத்தில் போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டிலை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க.
ஆனால் இந்த முறை கன்னடர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் எழுச்சி தமிழர் போய் பிரச்சாரம் பண்ணார், அதற்கு வரவேற்பு இருந்தது. காரணம் என்ன, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் மிகப்பெரிய ஒரு டேமேஜை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய தலைவராக விடுதலை சிந்தியல் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறாருன்னு அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு தொடர்ச்சியாக ஒரு இதுவை, சாமதான பேத தண்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ தண்டத்தில் வந்திருக்காங்க, ஆயுதத்தை தூக்கி பார்த்தாங்க, எதுவும் பேசி பார்த்தாங்க, எதுவும் முடியல. இப்போ கடைசியாக தண்டத்தில் சரணடைந்திருக்கிறாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவங்க பக்கம் அழைக்கப்பதற்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர் அறிக்கையும் திருப்பி சொல்லிட்டார், எந்த காலகட்டத்திலையும் சாதியவாத மதவாத சக்திகளோட எங்களோட ஒட்டோ உறவோ தற்காலிக ஏற்பாடு என்கின்ற அடிப்படையில் கூட இல்லைன்னு சொல்லிட்டார். இந்தியா முழுவதும் இன்னைக்கு மதவெறி சாதவெறி, அந்த வகையில் மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியினரை தாக்கி அவர்களது குடிசைகளை எரித்து விரட்டப்பட்ட அவலையில் பாஜக அரசு முடிவு செஞ்சிருக்கிறது. அதை எதிர்த்து தான் இன்றைக்கி இந்திய முழுவதும் ஒரே தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் திருமா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். சனாதனத்துக்கு எதிராக அண்ணன் திருமா எப்பவுமே குரல் கொடுப்பார். பாமர மக்களுக்காக எங்கே எந்த இழிவு நடந்தாலும் இந்தியா 30 மாநிலத்தில் அவர் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர்.